2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச காலத்தில் வர இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளில் எல்லா அரசியல் கட்சியுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களையே அறிவிக்க தொடங்கிட்டாங்க. 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல இப்போதும் தனித்து போட்டியிடுகிறது. எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டணி இல்லாது 117 இடங்களில் ஆண்களுக்கும் 117 இடங்களில் பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்து பாலியல் வேறுபாடு இல்லாமல் அரசியல் செய்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. மாற்று அப்படிங்கிறத செயல் வடிவம் கொடுத்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. இந்த சூழலில் 2021 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு அப்படி வந்து சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படம் உலாவருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணிக்கு 47.5% வாக்குகள் கிடைக்கும், அதிமுக கூட்டணிக்கு 35.7% வாக்குகள் கிடைக்கும், நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 5.5% வாக்குகள் கிடைக்கணும், மக்கள் நீதி மையத்திற்கு 3.2% வாக்குகள் கிடைக்கணும், மற்றவை இதர அப்படின்னு போட்டு 8.1% வாக்குகளை குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கணிப்பு புகைப்படத்தில். இதில் வந்து திமுகவுக்கு 47.5% வாக்குகள் இருக்குது, சரி இது அப்படியே இருக்கட்டும். முதல்ல அதிமுகவுக்கு 35.7% வாக்குகளே கிடையாது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பயங்கரமாக பாதிப்புக்குள்ளாகி கிட்டத்தட்ட ரொம்ப கீழே போயிடுச்சு, 18-20% வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது திரும்ப அதை 35.7%க்கு போடுறான் அப்படின்னா ஒருவேளை ஆளுங்கட்சி குறைச்சி போட்டால் அடிச்சிருவான்னு பயந்துட்டு போட்டானோ என்னமா. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அவன் போட்டிருக்க வாக்கு சதவீதத்தை தான் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. 5.5% வாக்கு போட்டிருக்கான். ஏற்கனவே நம்ம 3.8 ஏறத்தால 4% வாக்குகளை நம்ம வச்சுருக்கோம். அவனே கூட சொல்கிறான் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி உயரப்போதுங்கிறத அவனே கணிச்சு சொல்கிறான். அவனோட கணிப்பே எப்படி இருக்குது, வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று நம்மளை கருத்து கணிப்புலேயே சேர்க்க மாட்டான், ரெண்டு இருக்கிறதுலேயே குறைஞ்ச கடைசி இடத்த நமக்கு கொடுப்பான். நம்ம பெற்ற வாக்கு சதவீதத்தோட 1.2% வாக்குன்னு தான் சொன்னான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏறத்தால் 3 மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படின்னா. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட 4 தொடர்ற அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றோம். ஆனால் இந்த முறை அவனே நம்ம அதிகமாக வாங்குவோம்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ அதிகமான வாக்குகளை நம்ம யதார்த்தமாக உண்மையிலேயே முடிவுகள் வரும்போது இன்னும் இதை விட அதிகமான வாக்குகள் தான் நமக்கு கிடைக்க இருக்குது. அதனால் இது உண்மைக்கே ஒரு உற்சாகமான ஒன்று. இன்னும் அதிகமான களப்பணிகளை நம்ம வந்து செய்யணும், அதிகமான வாக்குகளை பெறணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஏறத்தால் 10% வாக்குகளை உறுதியாக அதற்கும் மேலாக கூட நம்ம பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா மாற்றத்திற்காக மக்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சியை தற்போது மக்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள். இப்போ அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை நம்பலாம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்னொன்று, இந்த கருத்து கணிப்பில் தினகரன் கட்சியை அவங்க சேர்க்கலை, இதரன் போட்டு 8.1 போட்டிருக்கான். நம்ம வாக்கு வங்கி இப்போ எதிலிருந்து வரப்போகுது அப்படின்னா, இந்த திமுக அதிமுக இந்த கட்சிகள்கிட்ட இருந்தால் வரப்போகுது. திமுக 47.5 வச்சுருக்கான், அவன்கிட்ட இருந்து 50 அடிச்சு புறுங்கிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். அதே மாதிரி இந்த அதிமுக கிட்ட இருந்து தான் மக்கள் நீதி மையத்திற்கு ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதத்திலிருந்து குறைந்து போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. 3.2 என்னை பொறுத்தவிட்ட 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் மக்கள் நீதி மையம்ங்கிற கட்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்களா இல்லையா மட்டும் பாருங்கள். காணாமல் போகும், மையம் மாயமாகி போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த திமுகவினுடைய வாக்குகள், அந்த காங்கிரசினுடைய வாக்குகள், இந்த அதிமுக திராவிட கட்சிகளுடைய வாக்குகள் நாம் தமிழர் பக்கம் திரும்ப வேண்டும், அதை திருப்பி கொண்டு வருவதற்காக களப்பணிகள் செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியமாக ஒவ்வொரு உள்ளரங்களிலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் விவாதிக்கும் போதும் தன்னுடைய உறுப்பினர்களுக்கு அவர்கள் அறிவுரை வழங்கும் போதும் அவர்கள் சொல்வது களப்பணிகளை வேகப்படுத்துங்கள், களப்பணிகளை வேகப்படுத்துங்கள் அப்படின்னு தான் சொல். உறுதியாக நாம் வெல்வோம். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றியை தொடும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே சமயத்தில் இந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலிடத்தில் அதிக வாக்கு வங்கிகளை பெற்றிருப்பதாக இந்த கணிப்பின்படி திமுக 47.5, இரண்டாம் இடத்தில் அதிமுக 35.7, அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. இதர என்பதை கழித்து விட்டு பார்த்தால் மூன்றாம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கிகளை பெற்று முன்னேறும் அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அப்போ திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்று உறுதியாக இந்த கருத்து கணிப்பு சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது. இந்த கணிப்பின்படி அல்ல, இந்த கணிப்பையும் தாண்டி அசுர வளர்ச்சியை நாம் தமிழர் கட்சி 2021 தேர்தலில் பெறும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.